சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேச போகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம்னா, டான்செட் 2024 எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் எம்ஆர் கம்ப்ளான்கான இந்த கவுன்சிலிங்கு முன்னாடி நம்ம ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கவுன்சிலிங் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் அட்மிஷன் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் இதில் என்கிட்ட எல்லோரும் கேட்ட அந்த ஒரே ஒரு கேள்வி, என்னோடய மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், இந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், இந்த ஒரு க்வெஸ்சன் எல்லாருமே கேட்டாங்க. நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் இந்த கோர்ஸு, எனக்கு இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா, எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதாவதுங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோலேயும் பேச போகிறோம். ஸோ நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும்னு யாராலையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்படிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எழுதியிருக்கக்கூடியது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஒவ்வொரு வருஷமும் அதுக்கான காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வருஷம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. சம்திங் எம்சிஏக்கு மட்டும் கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருக்குது, பட் மற்றபடி மீதி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எம்சிஏவுக்குமே என்ன 200 பேர் என்னமோ தான் கம்மியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் 2000 பேரும் என்னமோ அதிகமாக இருக்கீங்க எம்பிஏக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா வருஷமும் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது, போன வருஷம் 75 மார்க் எடுத்த ஒருத்தனுக்கு கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 85 எடுத்தவனுக்கு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் காம்படிஷன். உங்களுக்கு முன்னாடி 2000 பேர் இருக்கான், அந்த 2000 பேரும் நல்ல மார்க்கில் வந்திருப்பான். ஓகேவா? அப்போது 2000 பேர்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த 2000 பேர்லேருந்து ஒரு 200 பேராவது உங்களுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது போன வருஷம் 75 மார்க் எடுத்த ஒரு காலேஜ் இந்த வருஷம் 75 மார்க் கிடைக்காது. போன வருஷம் 85 மார்க் எடுத்த ஒரு காலேஜ் இந்த வருஷம் 85 மார்க் கிடைக்காது. 90 எடுத்தவன் அந்த காலேஜ் எடுப்பான், 85 மார்க் கிடைச்ச காலேஜ் 90 மார்க் எடுத்தவன் எடுப்பான். ஸோ அதான் அந்த காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடியும் வரும் பின்னாடியும் வரும். ஓகேங்களா? அதாவது எல்லாருக்குமே ஆக்சுவலாக அது முன்னாடி தான் வரும். எப்படின்னா, 80 மார்க் எடுத்தவங்களுக்கு முன்னாடி அப்படின்னாலும், 40 மார்க் எடுத்தவங்களுக்கும் அது முன்னாடி தானே வரும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த 80 மார்க் எடுத்தவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய 200 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க அப்படின்னாலும், 40 மார்க்கு வரவனுக்கு அப்போது அது டபுள் ஆகுது. அப்போது இது ஒரு 200 பேர், அது ஒரு 200 பேர், 400 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க அவனுக்கு முன்னாடி. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த காம்படிஷன் ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? அதனால் போன வருஷம் இந்த காலேஜ் இந்த மார்க் கிடச்சிதுன்னா, இந்த வருஷம் கண்டிப்பாக இதுக்கு இந்த மார்க் கிடைக்குங்க அப்படின்னு யாராலையுமே அடித்து சொல்ல முடியாது. என்கிட்ட கடைசி 4 வருஷத்தோட லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? 2020, 2021, 2022, 2023 4 வருஷம். ஓகேவா? ஆமாம், இந்த 4 வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட் என்கிட்ட இருக்குது, ப்ரொவிஷனல் லிஸ்ட் என்கிட்ட இருக்குது. ப்ரொவிஷனலாக யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் கிடைச்சிது, எவ்வளோ மார்க் அவன் எடுத்திருந்தான், அவனோட ரேங்க் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அது அந்த எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ தருவேன். ஆனால் அந்த வீடியோ இப்போ கொடுத்தா ப்ரோஜனம் கிடையாது. அது எப்போ தரணுமோ அந்த டைமில், ஆன் டைமில் நான் தருவேன். ஓகேங்களா? அப்போ தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதை வச்சு இந்த காலேஜ் அப்போது கடந்த 4 வருஷமாக இவ்வளோ மார்க் எடுத்து கிடச்சிருக்கு, இந்த வருஷம் அப்போது நம்ம இந்த ரேங்க்கில் இந்த மார்க்கில் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கலாம். எப்போ தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தரணும். உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? இன்னும் 2 மாதத்துக்கு மேலே ஆகும். ஏன்? நீங்கள்லாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கான காலேஜஸ் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதாவது போன வருஷம் இந்த ரேங்க் எடுத்தவனுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, அப்போது இந்த வருஷம் இந்த ரேங்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கும் இதே காலேஜ் கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இத்தனை பர்சன்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேங்க் லிஸ்ட் வந்தப்புறம் சொல்லலாம். ரேங்க் லிஸ்ட் வரது முன்னாடி சொல்ல முடியுமா? ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கான், எவ்வளோ பேர் எழுதியிருக்கான்னு நமக்கு இன்னமும் தெரியாது. அதாவது எவ்வளோ பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்கான் பின்னாடி இருக்காங்கிறது இன்னமும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கான், பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கான், நம்ம இந்த ரேங்க்கில் இருக்கோம், போன வருஷம் கடந்த 4 வருஷமாக இந்த ரேங்க்கில் இருந்தவங்க இந்த காலேஜெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ரேங்க்கை மட்டும் பார்க்கக்கூடாது, உங்களோட மார்க்கையும் பார்க்கணும். போன வருஷம் இந்த மார்க் எடுத்தவன் இந்த ரேங்க்கில் இருந்தால், இந்த வருஷம் இந்த மார்க் எடுத்தவன் இந்த ரேங்க் வந்திருக்கான். அதாவது 70 மார்க் எடுத்தவன் போன வருஷம்
4000 ரேங்க்ல இருந்திருப்பான். ஓகேவா, 4000 அவனோட ரேங்க். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, 4000 அவனோட ரேங்க்கு. இந்த வருஷம் அதே 70 மார்க் எடுத்தவன் 5000 இருப்பான். அப்போ இவனுக்கு முன்னாடி 1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கான் இந்த வருஷம். அப்போ அந்த 1000 பேர் போன வருஷம் 4000 பேர் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த காலேஜை நான் எடுத்தேன், 70 மார்க் எடுத்தேன்னா. இந்த வருஷமும் 70 மார்க் எடுத்திருக்கேன், போன வருஷம் 4000 பேர் எடுத்தான், இந்த வருஷம் 5000 பேர் எடுத்தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலேஜ் தான் நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, அந்த 1000 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. அதனால் அதையும் நீங்கள் யோசிக்கணும். அதனால தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. மார்க்கை பார்க்காதீங்க. ஓகேங்களா, உங்களோட மார்க் இந்த எந்த காலேஜுமே இது வரைக்கும் சொன்னதில்லைங்க. நீ இந்த மார்க் எடுத்தால் தான் என்னோட காலேஜில் உன்னை சீட் தருவேன் அப்படின்னு. இந்த காலேஜுக்கு இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லைங்க. ஓகேவா, இந்த காலேஜுக்கு இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு எந்த காலேஜ் சொன்னது கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த காலேஜ் செலெக்ஷனை எப்படி எடுப்பீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீட்டு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் தருவாங்க. பிசி கம்யூனிட்டிக்கு ஒரு காலேஜில் 40 சீட் இருக்குது, பிசிக்கு 10 சீட், எம்பிசிக்கு 5 சீட், எஸ்சிக்கு 3 சீட், எஸ்டிக்கு 2 சீட், எஸ்சிஏக்கு 1 சீட், பிசிஎம்க்கு 2 சீட்டு, அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஓசிக்கு ஒரு 10 சீட், இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. 40 சீட் வந்துருச்சு. இப்போது இந்த 40 சீட்டும் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி தராங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தராங்க. ஃபஸ்ட்டு ஓசி சீட்டை எல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. ஓசி சீட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க, எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருந்துக்கோ. மொதல் 10 பேர் அந்த 10 சீட்டை எடுத்துகிட்டேன். ஓகேவா, மீதி இருக்கக்கூடிய 30 சீட் இருக்குது. அந்த 30 சீட்டில் பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு 10 பேர் பிசி சீட்டை மட்டும் எடுப்பேன். அடுத்து எம்பிசியை சேர்ந்த ஒரு 3 பேர் எம்பிசி சீட்டை எடுப்பேன். அந்த மாதிரி உங்கள் கம்யூனிட்டி சீட்டை தான் நீங்கள் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களோட கம்யூனிட்டியில் அந்த காலேஜில் 40 சீட் இருந்தாலும் 10 சீட் தான் உங்களுக்கு தருவாங்க. மீதி இருக்கக்கூடியது மீதி கம்யூனிட்டி தான் எடுப்பாங்க. அவங்கவுங்க கம்யூனிட்டி சீட்டை தான் அவங்கவுங்க எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த காலேஜில் எப்படி சீட்டு கிடைக்கிது அப்படின்னா, அந்தந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி. அப்போது பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் 99.99 அப்படிங்கிற மார்க் எடுத்திருக்கான். ஓகேங்களா, ஆனால் அதே எம்பிசியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் 97.98 அப்படிங்கிற மார்க் எடுத்திருக்கான். ஓகேங்களா, இதுவே எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தன் 43.01 அப்படிங்கிற ஒரு மார்க் எடுத்திருக்கான். ஓகேங்களா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸும் வரும், அதே போல் உங்களோட ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டும் வரும். ஓகேங்களா, அப்படி ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பார்க்கும்போது இந்த 99 எடுத்தவன் ஃபஸ்ட்டு ரேங்கில் இருப்பான். இந்த 98 எடுத்தான் இல்லையா எம்பிசியை சேர்ந்தவன், அவன் வந்து உங்களுக்கு ஒரு 4வது ரேங்க்லேயோ 3வது ரேங்க்லேயோ இருப்பான், இல்லை ஒரு 15வது ரேங்கில் இருப்பான். ஓகேங்களா, 99 நிறைய பேர் வருவாங்க, இவன் ஒரு 15வது ரேங்கில் இருப்பான். இந்த 43 அப்படின்னு சொல்லி சொன்னாலே எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பையன். ஸோ அவன் எத்தனாவது ரேங்கில் இருப்பான் தெரியுமா, 7000 சம்திங்கில் இருப்பான் அவனோட ரேங்க்கு. அப்படி இருக்கும்போது இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையை வச்சுக்கோங்க, கிண்டி கேம்பஸ். ஓகேங்களா, அது டாப் காலேஜ்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த காலேஜே எடுத்துக்கோங்க. அதே காலேஜை 99 மார்க் எடுத்த ஃபஸ்ட் ரேங்க் பையன் பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவனு எடுப்பான். அதே காலேஜை 98 மார்க் எடுத்த ஃபஸ்ட் ரேங்க், அவனோட கம்யூனிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த பையனும் எடுப்பான். வெறும் 44 மார்க் எடுத்த எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த பையனும் அதே காலேஜை எடுப்பான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட கம்யூனிட்டியில் அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஓகேங்களா, அவனுக்கு முன்னாடி யாருமே இல்லை. எஸ்சி கம்யூனிட்டியில் 44 தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஓகேங்களா, பிசி கமெண்ட்டில் 99 தான் ஃபஸ்ட் ரேங்க்கு, இல்லை பிசி கமெண்ட்டில் 57 மார்க்கு அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா அவன் தான் அந்த காலேஜ் எடுப்பான். இங்கே இந்த காலேஜுக்கு இந்த கட் ஆஃப் தான் அப்படிங்கிறதே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போது 99 மார்க் எடுத்தவன் எடுத்திருக்கான், 98 மார்க் எடுத்தவனும் அந்த காலேஜ் எடுத்திருக்கான். அப்போ என் காலேஜோட கட் ஆஃப் 99 அந்த காலேஜ் சொல்லாது. ஓகேங்களா, 44 மார்க் எடுத்தவனும் அந்த காலேஜ் எடுத்திருக்கான், நீ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது எந்த காலேஜும். அவனோட கம்யூனிட்டியில் அவன் தான்டா ஃபஸ்ட் ரேங்க்கு, அவன் எடுப்பான். அவனோட கம்யூனிட்டியில் அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு, 44 மார்க் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு அப்படின்னா அவனும் அந்த காலேஜே எடுப்பான். ஓகேங்களா, இல்லை அவனோட கம்யூனிட்டியில் அவன் 98 தான் ஃபஸ்ட் மார்க் அப்படின்னா 98 மார்க் எடுத்தவனும் அந்த காலேஜ் எடுப்பான். ரெண்டாவது ரேங்க்கு 44 அப்படின்னா அதுக்கப்புறம் இடையில யாருமே எடுக்கலை, ரெண்டாவது மார்க்கே அவனுக்கு, ரெண்டாவது ரேங்க்கே அவனோட கம்யூனிட்டியில் 44 மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னா அவனும் அந்த காலேஜே எடுப்பான். எப்படிரா 98 எடுத்தவனு எடுத்திருக்கான், 44 எடுத்தவனு எடுக்கிறான், அப்படிலாம் நான் தர முடியாதுன்னு எந்த காலேஜும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எந்த காலேஜுக்கும் இது தான் கட் ஆஃப்னு எந்த காலேஜும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கட் ஆஃப் அப்படிங்கிறது காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, அந்த வருஷம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி வரக்கூடியது, அவங்களோட ரேங்கை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் தவிர எந்த காலேஜும் இது தான் எங்களோட கட் ஆஃப்னு சொல்கிறது கிடையாது. புரிஞ்சுதா, இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலேஜை 44 மார்க் எடுத்தவனு எடுக்கலாம், 90 மார்க் எடுத்தவனு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அவனோட கம்யூனிட்டியில் அவன் தான் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கான் அப்படின்னா அது நடக்கும். அவனோட கம்யூனிட்டியில் அவன் 10வது ரேங்காக இருக்கான் அப்படின்னா கூட அது நடக்கும். அவனுக்கு முன்னாடி இருக்கிற 9 பேர் எடுத்தப்பறம் 10வதாக இருக்கக்கூடிய சீட்டை அந்த 44 மார்க் எடுத்தவன் எடுக்க முடியும்.
ஓகேங்களா? இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த காலேஜுக்கும் இதுதான் கட் ஆஃப்னு ஒன்று கிடையாது. உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் நல்ல ரேங்கில் இருக்கீங்க, நல்ல மார்க்கில் இருக்கீங்க, நீங்கள் அந்த காலேஜ் எடுக்க முடியும் சீட்டு இருந்ததுன்னா, ஓகேங்களா? இவ்வளோ தான், சிம்பிள் லாஜிக். அதனால் என் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்கிறது இனிமேல் கேட்காதீங்க. எப்போ கேட்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் டைமில் கேளுங்கள், அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்த அப்புறம் கேளுங்கள். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் அதை பற்றியெல்லாம் வீடியோ கொடுத்துருவேன். அப்புறம் நீங்கள் என்ன கேட்க மாட்டீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த 10 காலேஜ் தான் ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வீடியோ கொடுத்துருவேன், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும்.